ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாநிலங்கள் 21 ஒரு 4 ஆண்டுகளில் 1460 நாட்கள் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் எவ்வளவு சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்திற்கு அவர் இங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 26,280 மணிக்கணக்குகள் இந்த கட்சிக்காக அவர் தியாகம் செய்திருக்கிறார் என்பதையும், இந்த கட்சிக்கு இந்தியாவிலேயே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், 1515 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று தந்த தலைவன் என்ற இரு கரம் கூப்பினோம் அவரை வணங்கி, 273 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 70 ராஜ்யசபை உறுப்பினர்கள் என்று இந்த தலைவன் நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கின்ற வெற்றி, இந்த வெற்றி தமிழகத்திற்கும் நிச்சயமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லி, இங்கே மழை வருவதைப் போல இருக்கிறது, ஆனாலும் நான் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரின் பொற்பாதங்களை தொட்டு, ஏனென்றால் இங்கே வந்திருக்கும் கூட்டம் தமிழகத்தை காவி கோட்டையாக மாற்ற இருக்கின்ற கூட்டம் என்பதை நமது அகில பாரத தலைவர் அவர்களுக்கு தெரிவித்து, நான் ஏற்கனவே சொன்னதை போல இரத்த துளிகளுக்கே பயப்படாத இந்த கூட்டம் மழை துளிகளுக்கா பயந்துவிட போகிறது. ஆனால் நம் அரும்பெரும் தலைவர் மழையில் நனைந்து விடக்கூடாது என்பதற்காக இங்கே நான் மிகச் சுருக்கமாக என் சகோதரர்கள் கன்னியாகுமரியில் இருந்து, தூத்துக்குடியில் இருந்து, நெல்லையில் இருந்து, விருதுநகரில் இருந்து, மதுரை, நான் ஒவ்வொரு மாவட்டமாக சொல்லும் பொழுது கரவொலி எழுப்ப வேண்டும், கைகளை உயர்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஒட்டுமொத்த தமிழகத்தை சார்ந்த சகோதரர்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள். நாம் தமிழகத்தில் பாஜக வளர்கிறதா வளர்கிறதா என்று கேட்கிறார்கள். கேட்ட கூட்டத்திற்கு ஒரு பதில், பாஜக எங்கே இருக்கிறது என்று கேட்டீர்கள். பாஜக இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. ரத்தமும் சதையும் நரம்புகளானதல்ல இந்த உடல்கள், கொள்கையினால் ஆனது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் எப்படி சுற்றி 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 வந்து இந்தியாவை காவி கோட்டையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போல நாம் எல்லாம் சுற்றி 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 வந்து இந்த தமிழகத்தை காவி கோட்டையாக மாற்றியே தீருவோம், மாற்றியே தீருவோம். இந்த தலைவனுக்கு இன்று நாம் ஒரு சபதம் ஏற்போம். உங்கள் கரங்களில் பல தாய்மாரும் தாமரைகளை மலர வைத்து, தாய்மார்களுக்கு பிடித்தமான தாமரையை மலர வைத்து உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்படைப்போம். அதுவரை பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு தூக்கம் கிடையாது என்று சொல்லி சபதம் ஏற்கிறோம். எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள் இவர்களை சுற்றி. பாஜக எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இல்லை, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று சொல்லி தமிழகத்தையும் காவி கோட்டையாக மாற்றுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பொற்பாதங்களை வேண்டி எவ்வளவோ தூரத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள், கவனமாக திரும்புங்கள். நாம் நம் கடமை நமக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாண்டி அடுத்ததாக அந்தமான் மாநிலத்தின் தலைவர் என்றார். நிறைவாக இந்த இடத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இன்முகத்தோடு கொடுத்தது மட்டும் ராஜாதாஸ் அவர்கள்
அவர்கள் சார்பாக திருவள்ளுவர் சிலையை நம்முடைய அகில இந்திய தலைவருக்கு நினைவு பரிசாக வழங்குகிறார்கள். காஞ்சி வடக்கு வடக்கு மாவட்டம் அதிர்ஷ்டம் மிகுந்த காஞ்சி வடக்கு மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடக்கின்றது. ஆகவே அவருக்கு மலர் மாலை அணிவித்து காஞ்சி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அகில இந்திய தலைவருக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. வந்துருங்க வந்துருங்க அவ்வளவு. மதுரையிலிருந்து நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு அமித்ஷா அவர்களுடைய உருவத்தை தேக்கு மரத்திலே கடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை அவர்கள் நம்முடைய தலைவருக்கு அடுத்ததாக நாம் அத்தனை பேரும் எதற்காக வந்தோமோ நேற்று இரவு முதலே பயணம் செய்து இந்த சென்னை மாநகரத்துக்கு வருகை தந்தது மட்டுமல்ல அகில இந்திய தலைவருக்காக காத்திருக்கின்றோம். அந்த அகில இந்திய தலைவர் நாம் அத்தராஜ் அவர்களை மொழிபெயர்ப்பார்கள். ஐ ரெக்வெஸ்ட் ஆனரபிள் பிரசிடென்ட். எல்லாரும் சொல்லுங்க பரத் மாதா கி, பரத் மாதா கி. எஸ்என்ஐ வை தில்லி மே நரேந்திர மோடி ஜி தக் ஆவாஜ் ஜானி சாஹியே. அதாவது டெல்லியில திரு நரேந்திர மோடி அவர்கள் காதுக்கு உங்களுடைய சத்தமானது போய் சேர வேண்டும். மேரே சாத், என்னோட சொல்லுங்க. தோனோ ஹாத் உபர் உட்டாகர், இரண்டு கையும் மேலே உயர்த்தி, தமிழ்நாடு மே சர்க்கார் பனானே கே சங்கல்ப் கி முட்டி பீஞ்ச் கர், தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என்கின்ற உறுதிமொழி ஏற்று இரு கைகளையும் மூடி, மேரே சாத் ஜோர் சே போலிய பரத் மாதா கி, பரத் மாதா கி, பரத் மாதா கி. மன்ச் பர் உபஸ்தித் தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு அத்தியக்ஷ் ஸ்ரீமதி தமிழ் சாய்ஜி, தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு பிரபாரி ஒரு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஜெனரல் செக்ரட்டரி ஸ்ரீமான் முரளிதர் ராவ் ஜி, பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு ஜெனரல் செக்ரட்டரி ஒரு சாசத் ஸ்ரீமான் பூபேந்திர யாதவ் ஜி, கேந்திர சர்க்கார் மே தமிழ்நாடு சே ஹி மந்திரி ஸ்ரீ பொன்னார் ராதாகிருஷ்ணன் ஜி, ஹமாரே சஹ பிரபாரி ஸ்ரீமான் சி டி ரவி ஜி, பிரதேஷ் மகாமந்திரி ஸ்ரீ கே எஸ் நரேந்திரன் ஜி, ராஷ்ட்ரிய மந்திரி ஒரு ஜோ அனுவாத் கர் ரே ஹே ஏசே ஸ்ரீமந்த் எச் ராஜா ஜி, ஹமாரே சஹ சங்கடன் மந்திரி ஸ்ரீமந்த் பி எல் சந்தோஷ் ஜி, பாண்டிச்சேரி கே பிரதேஷ் அத்தியக்ஷ் வி சாமிநாத் ஜி, அண்டமான் நிக்கோபார் கே பிரதேஷ் அத்தியக்ஷ் ஸ்ரீ விசால் ஜோலி ஜி, ஹமாரே ராஷ்ட்ரிய மந்திரி ஒரு சாசத் ஸ்ரீமான் மகேஷ் கிரிஜி, ஒரு ஆஜ் கே காரியக்ரம் மே தமிழ்நாடு கே ஹர் சக்தி கேந்திர சே ஆயே ஹுவே ஒரு பாண்டிச்சேரி கே ஹர் சக்தி கேந்திர சே ஆயே ஹுவே மேரே பியாரே பாயி ஓர் பேனோ. அவர்களே, தமிழகத்தின் பொறுப்பாளரும் தேசிய பொதுச் செயலாளருமான திரு முரளிதர் ராவ் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான திரு பூபேந்திர யாதவ் அவர்களே, திரு பி எல் சந்தோஷ் அவர்களே, மாநிலத்தினுடைய துணை பொறுப்பாளர் சி டி ரவி அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் கே எஸ் நரேந்திரன் அவர்களே,
எல்லாரும் சொல்லுங்க, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. एसएनआई भाई दिल्ली में नरेंद्र मोदी जी तक आवाज जानी चाहिए. அதாவது டெல்லியில திரு நரேந்திர மோடி அவர்கள் காதுக்கு உங்களுடைய சத்தமானது போய் சேர வேண்டும். மேரே சாத், என்னோட சொல்லுங்க, दोनों हाथ ऊपर उठाकर, இரண்டு கையை மேலே உயர்த்தி, தமிழ்நாடு में सरकार बनाने के संकल्प की मुट्ठी भींच कर, தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என்கின்ற உறுதிமொழி ஏற்று இரு கைகளையும் மூடி मेरे साथ जोर से बोलिए, भारत माता की, भारत माता की, भारत माता की. मंच पर उपस्थित तमिलनाडु भारतीय जनता पार्टी की अध्यक्ष श्रीमती तमिलसाई जी, तमिलनाडु भारतीय जनता पार्टी के प्रभारी और भारतीय जनता पार्टी के जनरल सेक्रेटरी श्रीमान मुरलीधर राव जी, भारतीय जनता पार्टी के जनरल सेक्रेटरी और सांसद श्रीमान भूपेंद्र यादव जी, केंद्र सरकार में तमिलनाडु से ही मंत्री श्री पोन्नार राधाकृष्णन जी, हमारे सह प्रभारी श्रीमान सीटी रवि जी, प्रदेश महामंत्री श्री के एस नरेंद्रन जी, राष्ट्रीय मंत्री और जो अनुवाद कर रहे हैं ऐसे श्रीमान एच राजा जी, हमारे सह संगठन मंत्री श्रीमान बी एल संतोष जी, पांडिचेरी के प्रदेश अध्यक्ष वी स्वामीनाथ जी, अंडमान निकोबार के प्रदेश अध्यक्ष श्री विशाल जौली जी, हमारे राष्ट्रीय मंत्री और सांसद श्रीमान महेश गिरी जी, और आज के कार्यक्रम में तमिलनाडु के हर शक्ति केंद्र से आए हुए और पांडिचेरी के हर शक्ति केंद्र से आए हुए मेरे प्यारे भाई और बहनों, தமிழகத்தின் பொறுப்பாளரும் தேசிய பொதுச்செயலாளருமான திரு முரளிதர் ராவ் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுச்செயலாளருமான திரு புபேந்திர யாதவ் அவர்களே, திரு பி எல் சந்தோஷ் அவர்களே, மாநிலத்தினுடைய துணை பொறுப்பாளர் சி டி ரவி அவர்களே, மாநில பொதுச்செயலாளர் கே எஸ் நரேந்திரன் அவர்களே, जैसे कार्यकर्ता के लिए बहुत महत्वपूर्ण दिन है. तमिलनाडु में जब जब मैं प्रवास करने आता था, हमारे विपक्ष के लोग हमारी मजाक उड़ाते थे. वो कहते थे, तमिलनाडु के अंदर भारतीय जनता पार्टी कहां है? मैं आज उनको कहना चाहता हूं, हर शक्ति केंद्र से एक कार्यकर्ता आज यहां पर आया है और तमिलनाडु के अंदर भारतीय जनता पार्टी को ढूंढना है तो 2019 के बैलेट बॉक्स के अंदर ढूंढकर देख लेना. என்னை போன்ற கட்சியின் நிர்வாகிக்கு இன்றைய தினம் மகத்துவபூர்வமான தினமாகும். நான் எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் நம் எதிர்ப்பாளர்கள் கிண்டலும் கேலியும் செய்தார்கள், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்று. இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சக்தி கேந்திர தொண்டி ஒவ்வொரு நிர்வாகிகள் மட்டுமே இங்கே கூடியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், 2019 மார்ச் மாதத்திற்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று நான் அவர்களுக்கு பதில் அளிக்க விரும்புகிறேன். मित्रों, आज जब मैं तमिलनाडु की इस महान धरती पर आया हूं तो यहीं से दरिया किनारे से
मदुरै की मीनाक्षी को, श्रीरंगम के श्री रंगनाथ जी को, चिदंबरम के नटराज को और रामेश्वरम के रामेश्वर स्वामी को हृदय से प्रणाम करता हूं। இன்றைய தினம் நான் இந்த தமிழர் திருநிய புனிதமான பூமியிலே வந்திருக்கிறேன். இந்த இடத்திலிருந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கும், ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாதருக்கும், தில்லையிலே இருக்கின்ற நடராஜருக்கும், ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற ராமேஸ்வரமூர்த்திக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். कुछ लोगों ने भारतीय जनता पार्टी के इस कार्यकर्ता सम्मेलन का विरोध करना शुरू किया है और मैं इन लोगों को महान तिरुवल्लुवर का एक कोट बताना चाहता हूं। आतिथ्य की महान परंपरा के बारे में उन्होंने कहा था, जो अपने अतिथि के प्रति आतिथ्य भाव रखता है, बाद में दूसरे अतिथि की राह देखता है, उसका स्वर्ग में भी भव्य स्वागत होता है। இன்றைய தினம் நான் இந்த காரியகர்த்தருடைய நிகழ்ச்சிக்கு வருவதற்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் திருவள்ளுவர் அவர்கள் சொன்ன திருக்குறளை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். விருந்தினர் வருவதற்காக யார் விருந்தினருக்கு விருந்தோம்பல் செய்து அடுத்த விருந்தினருக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும் என தெய்வ புலவர் திருவள்ளுவனார் சொல்லியிருக்கிறார். और मित्रों, मैं आज आप लोगों की ताकत जो मेरे सामने खड़ी हुई दिखाई देती है, 15,000 से ज्यादा शक्ति केंद्र से मेरे प्यारे कार्यकर्ता भाई और बहन आए हैं, इसके आधार पर मैं कहना चाहता हूं कि अगले लोकसभा चुनाव में भारतीय जनता पार्टी तमिलनाडु के अंदर एक ताकत बनकर उभरने वाली है। உங்கள் நான் என் கண் முன்பாக பார்க்கின்ற இந்த காட்சி, 15,000 சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே இருப்பதை பார்த்துவிட்டு நான் சொல்லுகிறேன், 2019 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வலிமை மிக்க கட்சியாக தேர்தலில் வெற்றி பெற்றது. நரேந்திர மோடி ஜி ஆசீர்வாத் दिया था। हमारे भाई उन्नार को यहां से जिताकर दिल्ली भेजा और आपके प्रतिनिधि के नाते मंत्रिमंडल में मंत्री बनकर बैठे हैं और जो समर्थन आपने दिया था वो समर्थन के आधार पर आज नरेंद्र मोदी सरकार बनी है। मैं भारतीय जनता पार्टी की ओर से तमिलनाडु की महान जनता को दो हाथ जोड़कर धन्यवाद और प्रणाम करना चाहता हूं। 2014 தமிழக மக்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர்களுடைய ஆசிகளின் வழங்கி தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு பொன்னார் அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். அவர்கள் மந்திரி சபையில் இப்பொழுது மந்திரியாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் மோடி அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய ஆசிகளுக்காக இரு கரம் கூப்பி தமிழக மக்களுக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். यही तमिलनाडु के मैंडेट के कारण आज देश के 10 करोड़ से ज्यादा गरीब परिवारों के जीवन में नरेंद्र मोदी सरकार ने एक आशा की किरण प्रगटाने का काम किया है। அதாவது நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அமைந்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் 10 கோடி மக்கள், ஏழை மக்களுடைய வீட்டிற்கு அவர்களுடைய ஆசையினை பூர்த்தி செய்கின்ற பணியில் இறங்கி இருக்கிறது. और मित्रों, जो नरेंद्र मोदी जी ने विकास के काम देश भर के लिए लिए, दुनिया में देश का गौरव बढ़ाने का काम किया, देश को सुरक्षित करने का काम किया, इसी के कारण आज ये नतीजा है कि भारतीय जनता पार्टी बढ़ते 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 आज देश के 19 राज्यों में भारतीय जनता पार्टी की सरकार है। நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கமானது மேம்பாட்டிற்காக செய்திருக்கின்ற சேவை, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக நாம் செய்திருக்கின்ற பணி, இதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி மேலும் 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 வளர்ச்சி கொண்டு இந்த 19 மாநிலங்களிலே நாம் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆப் சபி பாரதிய ஜனதா பார்ட்டி கோ
के कार्यकर्ताओं को मैं कहना चाहता हूं, आप इस महान पार्टी के कार्यकर्ता है जो पार्टी दुनिया में सबसे बड़ी पार्टी है। 11 करोड़ सदस्य भारतीय जनता पार्टी के दुनिया में है। இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு மகத்தான பாரதிய ஜனதா கட்சி இந்த உலகிலேயே மிகப்பெரிய 11 கோடி உறுப்பினர் கொண்ட கட்சியினுடைய நிர்வாகிகளாக நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை. ஒரு மித்ரோ, 19 ராஜ்யோ மே சர்க்கார் ஹே, 330 சே ஜாதா சான்சத் ஹே, 1700 விதாயக் ஹே, சப்சே ஜாதா மேயர் ஹே, सबसे ज्यादा डिस्ट्रिक्ट पंचायत है, सबसे ज्यादा तहसील पंचायत, तालुका पंचायत भारतीय जनता पार्टी की है। भारतीय जनता पार्टी आज देश की सबसे बड़ी पार्टी बनकर उभर कर आई है। அதாவது 19 மாநிலங்களிலே ஆட்சியிலே இருக்கிறோம், 330க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அதோடு மட்டுமல்லாமல் 1700க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள், இங்கு பாரத நாட்டிலேயே அதிகமான மேயர்கள், தாலுகா பஞ்சாயத்து தலைவர்கள், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கின்ற மகத்தானது ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்று இருக்கிறது. மித்ரோ, நரேந்திர மோடி சர்க்கார் நே, பாரதிய ஜனதா பார்ட்டி கி சர்க்கார் நே, தமிழ்நாடு கே விகாஸ் கோ தேஸ் மே பிராத்மிகதா தேனே கா காம் கியா ஹே. நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் தமிழகத்தினுடைய மேம்பாட்டிற்காக முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. जो लोग भारतीय जनता पार्टी का विरोध कर रहे हैं, मैं उनको कहना चाहता हूं कि नरेंद्र मोदी सरकार ने जो 4 साल के अंदर किया है, इसका हिसाब देने के लिए मैं आया हूं। कान खोलकर सुन लेना। और 70 साल की आजादी में जो किसी केंद्र सरकार ने नहीं किया तमिलनाडु के लिए, वो 4 साल के अंदर भारतीय जनता पार्टी ने करने का काम किया है। கடந்த 4 ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் என்ன சாதனை செய்திருக்கிறது என்பதை பற்றி இங்கே சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன். தயவு செய்து காதுகளை தீட்டிக் கொண்டு கேளுங்கள். 70 ஆண்டுகளிலே இதற்கு முந்தைய அரசாங்கம் செய்யாததை நரேந்திர மோடி அரசாங்கம் 4 ஆண்டுகளிலே செய்து முடித்திருக்கிறது. மித்ரோ, தேஸ் மே யுபிஏ கி சர்க்கார் தி, டிஎம்கே பார்ட்டி யுபிஏ கி ஹிஸ்ஸேதார் தி, ஆர் यूपीए की सरकार 10 साल तक चली। यूपीए सरकार के समय 13th फाइनेंस कमीशन आया। 13th फाइनेंस कमीशन में तमिलनाडु के लिए 94,540 करोड़ रुपया दिया गया। இதற்கு முன்பாக 10 ஆண்டுகள் மத்தியிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி அரசு இருந்தது. அவர்கள் 13வது ஃபைனான்ஸ் கமிஷன்ல தமிழகத்திற்கு கொடுத்த தொகை 94,540 கோடி. और जब नरेंद्र मोदी सरकार आई, एनडीए की सरकार आई, भारतीय जनता पार्टी की सरकार आई, तब 14th फाइनेंस कमीशन आया। 14th फाइनेंस कमीशन में 94,000 से बढ़ाकर 1,99,096 करोड़ देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है। 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்தார்கள், 14வது ஃபைனான்ஸ் கமிஷன் வந்தது. இந்த 14வது ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமாக வெறும் 94,540 கோடி கொடுத்த இடத்திலே இப்பொழுது 1,99,096 கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. लगभग 1,04,000 करोड़ की बढ़ोतरी भारतीय जनता पार्टी की सरकार ने की है। அதாவது கிட்டத்தட்ட 1,04,000 கோடி அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு தந்திருக்கிறது. और इसके अलावे सेंटर की योजनाओं में अलग 1,35,000 करोड़ रुपया देने का काम भारतीय जनता पार्टी की सरकार ने किया है। அதே போல மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களின் மூலமாக தமிழகத்திற்கு 1,35,000 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. मैं एक के बाद एक तमिलनाडु के लिए भारतीय जनता पार्टी की நரேந்திர மோடி சர்க்கார் ने जो योजनाएं दी है, इसको बताना चाहता हूं।
நான் நரேந்திர மோடி அரசாங்கம் தமிழகத்திற்காக தந்திருக்கின்ற திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன். டெடிகேட்டட் மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட் के लिए 332 கரோட் ரூபாய், அதாவது சிறுநீர் பாசன திட்டங்களுக்காக 332 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ के लिए 2875 கரோட் ரூபாய், அதே போல சென்னை மெட்ரோ திட்டத்திற்காக 2875 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மோனோரயில் के लिए 3267 கரோட் ரூபாய், அதே போல சென்னை மோனோரயில் திட்டத்திற்காக 3267 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. आजादी के बाद सबसे ज्यादा रेलवे लाइन तमिलनाडु को देने का काम भारतीय जनता पार्टी ने किया है. 3200 किलोमीटर रेलवे लाइन के लिए 20,000 करोड़ रुपीस देने का काम भारतीय जनता पार्टी की सरकार ने किया. அதே போல சுதந்திரத்திற்கு பின்பாக முதல் முறையாக தமிழகத்திலே ரயில்வே திட்டங்களுக்காக 3200 கிலோமீட்டர் ரயில் தண்டவாளம் அமைப்பதற்காக 20,000 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. இஸ்கே சாத் ட்ராட் கே லியே 2017 கே ட்ராட் கே லியே 1750 கரோட், அதே போல 2017 இது வறட்சிக்காக 1750 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. வர்தா के लिए जो समुद्री तूफान आया था उसके लिए 265 करोड़, அதே போல வர்தா புயல் வந்த பொழுது அதற்காக 260 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 1445 ப்ராஜெக்ட் टोटल अमाउंट 3,694 करोड़, 3,694. அதே போல பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்திற்காக 1445 திட்டங்கள் மூலமாக 3,670 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி இஸ்கே லியே 828 கரோட், அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக 820 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. मदुरे के अंदर एम्स के लिए 1500 करोड़, அதே போல மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக 1500 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் और திருநெல்வேலி की மெடிக்கல் காலேஜ் के लिए 250 करोड़, தஞ்சாவூர் திருநெல்வேலி மருத்துவ கல்லூரிக்காக 250 கோடி, காஞ்சிபுரம் और வேன்கல்லி के लिए हेरिटेज विकास के लिए 45 करोड़, अरे बोला कांजीपुरम हेरिटेज विकास का है वेलांगन्नी 45 करोड़, 45 கோடி ரூபாய் हेरिटेज विकास के लिए 45 करोड़, अमृत योजना के तहत 33 सिटी के लिए 4757 கரோட், அதே போல அம்ருத் திட்டத்திற்காக 33 நகரங்களுக்கு 3300 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. சாகர் தட் யோஜனா के लिए 100 கரோட், அதே போல சாகர் தட் யோஜனாவுக்காக திட்டத்திற்காக 100 கோடி, நேஷனல் ஹைவே के लिए 23700 கரோட், அதே போல தேசிய நெடுஞ்சாலைக்காக 23700 கோடி ரூபாய், பாரத் மாலா ப்ராஜெக்ட் के लिए 40500 கரோட், அதே போல பாரத் மாலா திட்டத்திற்காக 40,500 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் ரோட் ப்ராஜெக்ட் के लिए 2100 கரோட், அதே போல மத்திய சாலை திட்டத்திற்காக 2100 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. இன்டர்ஸ்டேட் கனெக்டிவிட்டி के लिए 200 கரோட், அதே போல மாநிலங்கள் இணைப்பதற்காக 200 கோடி, எனஎம் போர்ட் के लिए 28,000 கரோட் ரூபாய், அதே போல இணையம் துறைமுகத்துக்காக 28,000 கோடி ரூபாய், और मित्रों कुल मिलाकर 5,10,000 करोड़ रुपया 5,10,000 करोड़ रुपीस नरेंद्र मोदी सरकार ने 4 साल में तमिलनाडु के लिए भेजने का काम. இவை அனைத்தும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்த நான்கு ஆண்டுகளில் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் 5,10,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்காக தந்திருக்கிறது. जो लोग भारतीय जनता पार्टी का विरोध कर रहे हैं वो भी केंद्र में सत्ता पर रहे हैं, वो हिसाब दे तमिलनाडु की जनता को. जब आप केंद्र में सत्ता में थे उस वक्त आपने तमिलनाडु को क्या दिया? यार நம்மளை எதிர்க்கிறார்களோ அவர்களும் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தவர்கள்,
ஆட்சியிலே இருந்த காலத்திலே தமிழகத்திற்காக நீங்கள் என்ன செய்திருக்க என்று கணக்கு கொடுங்கள் என்று நான் அவர்களை கேட்கிறேன். மித்ரோ, இஸ்கே அலாவே முத்ரா பேங்க் யோஜனா கே தஹத் 62,000 கரோட், அதே போல முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு 62,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதான் மந்திரி கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் புக்தான் கியா ஹுவா கிளைம் 2,400 கரோட். இது அதே போல பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்திலே இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கின்ற காப்பீடு தொகை 2,400 கோடி ஆகும். சாயில் ஹெல்த் கார்டு 1 கரோட் கிசானோ கோ தியா கயா, அதே போல மண் அதனுடைய சுகாதார அட்டை 1 கோடி விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா 17 லாக் கரீப் மகிளாவுக்கு கேஸ் கா சூலா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தேனே கா காம் பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி நே கியா ஹை. அதே போல உஜ்வலா திட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே 17 லட்சம் தாய்மார்களுக்கு இலவச கேஸ் அடுப்பு இணைப்பு தரப்பட்டிருக்கிறது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 90 லட்சம் காத்தே கோலே கே, அதே போல பிரதம மந்திரி வங்கி கணக்கு திட்டத்தின் மூலமாக 19 லட்சம் பேருக்கு வங்கி கணக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. லக்பக் லக்பக் 28 லட்சம் பரிவாரோ கோ எல்இடி பல்ப் சே சஜ் கியா கயா, அதே போல 28,000 குடும்பங்களுக்கு எல்இடி பல்ப் இப்பொழுது தரப்பட்டிருக்கிறது. ஓர் லக்பக் லக்பக் ஓர் 1370 கரோட் 1370 கரோட் கா சோட்டி சோட்டி யோஜனாவோ கே மாத்யம் சே பாய்தா தேனே கா காம் கியா கயா. அதே போல மேலும் சிறு சிறு திட்டங்களுக்காக 1370 கோடி ரூபாய் நிதியானது மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்காக வழங்கி இருக்கிறது. ஓர் மே ஆஜ் சென்னை கே அந்தர் பாரதிய ஜனதா பார்ட்டி கா ஜோ லோக் விரோத் கர் ரஹே ஹேன் உன்கோ சேலஞ்ச் தேகர் ஜானா சாஹதா ஹூ. ஜப் ஆப் கேந்திர மே சத்தா பர் தே தமிழ்நாடு கோ கித்னா பைசா தியா 4 சால் கே அந்தர் இஸ்கா ஹிசாப் ஆப்னே தமிழ்நாடு கி ஜனதா கோ தேனா சாஹியே. அதாவது சென்னையிலே இன்று எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இதற்கு முன்பாக நீங்கள் இருந்த பொழுது தமிழகத்திற்காக என்ன செய்தீர்கள், இந்த 4 ஆண்டுகளிலே மோடி அவர்களுடைய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்பது பற்றிய கணக்கு தமிழக மக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அவங்க கணக்கு கொடுக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க, உரக்க சொல்லுங்க, கணக்கு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? சுனாவ் மே ஹிசாப் ஆப் மாங்கேங்க, தேர்தலின் பொழுது அவர்கள்ட்ட கணக்கு கேப்பீங்களா? தமிழ்நாடு கோ கி ஜனதா கோ ஹிசாப் மாங்கனே கே லியே கஹேங்கே, தமிழக மக்களுக்காக கணக்கு கேட்க வேண்டிய பணியை செய்வீர்களா? மித்ரோ, நரேந்திர மோடி சர்க்கார் நே பாரதிய ஜனதா பார்ட்டி கி சர்க்கார் நே தமிழ்நாடு கே லியே ஜோ 4 சால் மே கியா ஹே இஸ் சபி சர்க்காரோ நே மில்கர் 70 இயர் தக் 70 சால் தக் நஹி கியா ஹே வோ 4 சால் மே பாரதிய ஜனதா பார்ட்டி கி நரேந்திர மோடி சர்க்கார் நே கியா ஹே. பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திர மோடி அரசாங்கமானது 4 ஆண்டுகளில் என்ன செய்திருக்கிறதோ தமிழகத்திற்காக அதை 70 ஆண்டுகளில் மீதி கட்சிகள் ஆட்சி இருந்த பொழுது செய்யவில்லை. மித்ரோ, நரேந்திர மோடி சர்க்கார் தேஸ் மே ஜப் சே பனி ஹே தேஸ் கே அந்தர் இன்னோனே 3 காம் கியே ஹே, 3 காம் கியே ஹே. பஹலா ஜாதிவாத் கோ சமாப்த் கியா, தூஸ்ரா பரிவார்வாத் கோ சமாப்த் கியா, ஔர் தீஸ்ரா ப்ரஷ்டாச்சார் கோ சமாப்த் கியா. நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் இந்த 4 ஆண்டுகளிலே என்னென்ன பணிகள் செய்திருக்கிறது என்று சொன்னால், முதல்ல ஜாதிவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், அதே போல வாரிசு அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், அதே போல ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 3 பணிகளை மோடி அவர்கள் அரசாங்கம் செய்திருக்கிறது. கேந்திரமே யுபிஏ கி சர்க்கார் தி 10 சால் தக் சலி 12 லாக் கரோட் கே கப்லே கோட்டாலே கியே கோய் ஜகே கோட்டாலோ கி நை சோடி படே படே லோக் ஜெயில் மே பி கே. பாரதிய ஜனதா பார்ட்டி கி சர்க்கார் கோ 4 சால் ஹோ கயா ஹே, ஹமாரே விரோதி பி ஹமாரி சர்க்கார் பர் பிரஷ்டாச்சார் கா ஆரோப் நஹி லகா சக்தே ஹே. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்தது. அந்த 10 ஆண்டுகளிலே 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்தார்கள். பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது.
ஆனால் இந்த நான்கு ஆண்டுகளிலே பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பாளர்கள் கூட இந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. மகர் மித்ரோ, பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு சர்க்கார் ஜஹா ஜஹா பனி பிரஷ்டாச்சார் சே முக்த பிரதேஷ் பனானே கா ஹம்னே காம் கியா ஹே. நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் அமைந்திருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் நாம் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பணியிலே இறங்கி இருக்கிறோம். மித்ரோ, குஜராத் கே அந்தர் சே பிரஷ்டாச்சார் கயா, ராஜஸ்தான் சே கயா, மத்திய பிரதேஷ் சே கயா, சத்தீஸ்கர் சே கயா, மகாராஷ்டிர சே கயா, ஹரியானா சே கயா, மணிப்பூர் சே கயா, ஆசாம் சே கயா, நாகாலேண்ட் சே கயா, ஜார்க்கண்ட் சே கயா, லக்பக் 19 ராஜ்யோ கே அந்தர் உத்தராகண்ட் உத்தர பிரதேஷ் பிரஷ்டாச்சார் கா நாமோ நிசாம் சமாப்த் கர்னே கா காம் பாரதிய ஜனதா பார்ட்டி நே கியா. நண்பர்களே, குஜராத் இருந்து ஊழலை விரட்டினோம், ராஜஸ்தான் இருந்து, மத்திய பிரதேஷ் இருந்து, சத்தீஸ்கரில் இருந்து, மணிப்பூர் இருந்து, மேகாலயா இருந்து, நாகாலாந்தில் இருந்து, ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், அனைத்து மாநிலங்களிலும் நாம் ஊழலை விரட்டி இருக்கிறோம். மகர் ஏ தமிழ்நாடு முஜே படா கசக் ரஹ கயே, தூக் ரஹ கயே. ஆனால் தமிழ்நாட்டை பற்றி நினைக்கும் பொழுது என் இதயத்திலே வருத்தம் ஏற்படுகிறது. தமிழ்நாடு கே அந்தர் ஆஜ் சப்சே ஜியாதா பிரஷ்டாச்சார் கர்னே வாலோ மே ராஜ்யோ மே தமிழ்நாடு கி கிந்தி ஹோதி ஹே. இந்த நாட்டிலேயே அதிகமாக ஊழல் இருக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆஜ் இஸ் சம்மேலன் சே பாரதிய ஜனதா பார்ட்டி கே காரியகர்த்தா நே சங்கல்ப் கர் கர் ஜானா ஹே, தமிழ்நாடு கே அந்தர் பி ஏக் ஐசி சர்க்கார் லாயேங்கே ஜோ பிரஷ்டாச்சார் சே தூர் ஹோ, பிரஷ்டாச்சார் கோ தமிழ்நாடு சே பி கத்தம் கர்னே கா காம் பாரதிய ஜனதா பார்ட்டி கி சர்க்கார் கரேகி. இங்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தர்கள் நாம் உறுதிமொழி எடுத்து செல்ல வேண்டும். தமிழகத்திலும் கூட ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக நாம் உறுதி போனுகிறோம் என்கின்ற செய்தியோடு நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அசெம்பிளி லெவல் பர், தாலுகா லெவல் பர், ஜில்லா லெவல் பர் பிரஷ்டாச்சார் ஓர் அவ்யவஸ்தா கே கிலாப் பாரதிய ஜனதா பார்ட்டி கே காரியகர்த்தாவுன் ஆந்தோலன் கர்னா ஹே. அது அசம்பிளியாக இருக்கட்டும், மாவட்டமாக இருக்கட்டும், தாலுகாவாக இருக்கட்டும், அல்லது சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலிருந்தும் எல்லா மட்டங்களிலிருந்தும் ஊழலை நாம் வெளியேற்றுவதற்கான போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மித்ரோ, தமிழ்நாடு கே அந்தர் சே சுனாவி பிரஷ்டாச்சார் கோ பி கத்தம் கர்னே கா காம் பாரதிய ஜனதா பார்ட்டி ஹி கர் சக்தி ஹே. நண்பர்களே, தேர்தலிலே ஊழல், ஓட்டுக்கு நோட்டு என்கின்ற நிலையில் இருந்தும் தமிழகத்தை மீட்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனுக்கும் இருக்கிறது. தமிழ்நாடு கே கானூன் ஓர் வியவஸ்தா கி பரிஸ்திதி பி பாரதிய ஜனதா பார்ட்டி ஜிஸ் சர்க்கார் மே ஹிஸ்ஸேதார் ஹோ வோ ஹி சுதார் சக்தி ஹே. சட்டம் ஒழுங்கு சூழ்நிலையும் கூட பாரதிய ஜனதா கட்சி எந்த மாநிலத்தில் ஆட்சியிலே பொறுப்பில் இருக்கிறதோ அதுதான் சட்டம் ஒழுங்கையும் சீர்படுத்த முடியும். ஜிஸ் பிரகார் சே தமிழ்நாடு கே அந்தர் பாரதிய ஜனதா பார்ட்டி கே காரியகர்த்தாவோ கி பிச்சலே தினோ மே ஹத்யா ஹுயி ஹே, யே ஷட்யந்திர கே கிலாப் பாரதிய ஜனதா பார்ட்டி லட்னே கே லியே தயார் ஹே. இதற்கு முன்பாக நம்முடைய நிர்வாகிகள் பலர் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் தமிழகத்திலே. இந்த சதி திட்டம், இந்த படுகொலைக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சி போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மித்ரோ, நரேந்திர மோடி சர்க்கார் நே 126 யோஜனாயே கரீபோ கே லியே, தலிதோ கே லியே, ஆதிவாசி கே லியே, கிசானோ கே லியே, காவ் கே லியே, யுவாவ் கே லியே, மஹிலாவ் கே லியே பனாயி 126 யோஜனாவோ கோ நீச்சே தக் பஹுன்சானே கா காம் பாரதிய ஜனதா பார்ட்டி கே காரியகர்த்தா நே கர்னா ஹே. நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் ஏழைகளுக்காக, பிற்பட்டோருக்காக, பட்டியல் சமுதாயத்தினருக்காக, மலைவாழ் மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, விவசாயிக்காக, மகளிருக்காக 126 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. இந்த 126 திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பாரதிய ஜனதா கட்சியின் காரியகர்த்தர்களான உங்களிடம் இருக்கிறது. ஓர் மித்ரோ, ஹம்னே பி ஹமாரி கேந்திர சர்க்கார் கி சாரி யோஜனாவோ கோ நீச்சே தக் பஹுன்சானே கே லியே
कुछ एनजीओ भी हमें मदद कर रहे हैं, वो सारे एनजीओ का मैं हृदय से धन्यवाद करता हूं और उनकी सहायता से सारी योजनाएं गरीबों तक पहुंचे, इसके लिए कार्यकर्ता काम करने में लगे, इसकी मैं आपको अपील करना चाहता हूं। இந்த மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் இந்த திட்டங்களை ஏழை எளிய மக்களிடம் கொண்டு செல்வதற்காக சில என்ஜிஓக்களும் உதவி செய்து வருகிறார்கள். அந்த மாதிரியாக உதவி செய்து வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்றவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் அந்த பணியிலே முழுமையாக நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மித்ரோயே கப்பா பிரச்சார் சுரு கியா கயா தமிழ் பிரைட் கி பாத் கர்தே मैं आज इस मंच से तमिलनाडु की जनता को कहना चाहता हूं कि भारतीय जनता पार्टी और हमारा तमिलनाडु यूनिट तमिल गौरव के लिए, तमिल भाषा के गौरव के लिए और तमिल प्राइड के लिए जितना कमिटेड है, इतना कोई पार्टी कमिटेड नहीं है। தமிழகத்திலே ஒரு பொய் பிரச்சாரமானது உருவாக்கப்பட்டு வருகிறது. தமிழ் மொழி பற்றிய பெருமை நான் இவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழுடைய பெருமையை வளர்ப்பதற்கு, தமிழுடைய பெருமையும் புகழையும் காப்பாற்றுவதிலே வேறு எந்த கட்சிகளும் நமக்கு முன்பு இணையாக இல்லை, அதை விட நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜப் சென்ட்ரல் மே தே तब तमिल भाषा में रेलवे की टिकट नहीं मिलती थी, जब नरेंद्र मोदी की भारतीय जनता पार्टी की सरकार आई, तमिल भाषा में रेलवे की टिकट मिलने की शुरुआत हुई। இவர்கள் எல்லாம் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தார்கள் அப்பொழுது ரயில் டிக்கெட்ல தமிழ்ல பிரிண்ட் பண்ணாம இருந்தது, ஆனால் மோடி அவர்கள் அரசாங்கம் வந்த பிறகு இப்ப ரயில்வே டிக்கெட்ல தமிழ் மொழி இடம் பெற்றிருக்கிறது। மித்ரோ भारतीय जनता पार्टी की स्थापना से भारतीय जनता पार्टी की नीति है, हर राज्य का गौरव वो भारतीय जनता पार्टी के गौरव के साथ जुड़ा है, हर स्थानीय भाषा, हर राज्य की भाषा, इसको सम्मान देना, उसको गौरव करना, ये भारतीय जनता पार्टी की संस्कृति का लक्षण है। भारतीय जनता कक्षी உருவாக்கப்பட்ட தினத்திலிருந்து நம்முடைய கலாச்சாரம் என்னவென்று சொன்னால் அந்தந்த மாநிலத்தின் பெருமை பாரதிய ஜனதா கட்சியின் பெருமை என்று கருதுகின்ற கட்சியாகும் இது. அந்தந்த மாநிலங்களுடைய மொழியின் வளர்ச்சி, அந்த மொழியினுடைய பெருமை பாரதிய ஜனதா கட்சியின் பெருமை என்று கருதுகின்ற ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி துவக்கத்தில் இருந்து வருகிறது. ஒரு மித்ரோ முஜே பரோசா ஹே ஜிஸ் தின் தமிழ்நாடு மே எக் சர்க்கார் ஏசி பனேகி ஜிஸ்மே பாரதிய ஜனதா பார்ட்டி ஹிஸ்ஸேதார் ஹோ வோ சர்க்கார் கே பன்தே ஹி तमिल भाषा तमिल की सीमाओं को लांघकर पूरे देश भर के अंदर गौरव के साथ जिनको पढ़ना है उनको पढ़ाने की व्यवस्था करेंगे। எந்த இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் ஆட்சியிலே பொறுப்பிலே வருகிறதோ அன்றைய தினம் தமிழினுடைய பெருமை, தமிழக எல்லைகளை தாண்டி பாரதம் முழுவதும் தமிழுடைய பெருமை எடுத்து செல்கின்ற பணியை அந்த அரசாங்கம் மேற்கொள்ளும். மித்ரோ आज से सितंबर का अंत तक यहां जितने शक्ति केंद्र के अध्यक्ष आए हैं, 15,000 से ज्यादा अध्यक्ष आए हैं, पुदुचेरी के भी अध्यक्ष आए हैं, शक्ति केंद्र के 400, इस सबको मैं कहना चाहता हूं, आज पूरे दिन बैठकर प्रदेश की टीम के साथ एक कार्य योजना बनी है, शक्ति केंद्र तक हमारा काम पहुंचा है, बूथ तक ले जाना है और अक्टूबर में मोदी जी की उपस्थिति में 1,25,000 से ज्यादा बूथ के कार्यकर्ताओं का सम्मेलन हम तमिलनाडु के अंदर करने जा रहे हैं। இங்கு தமிழகத்தில் இருக்கின்ற சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் 15,000 பேருக்கு மேல் வந்திருக்கிறார்கள். பாண்டிச்சேரியைச் சேர்ந்த 400 பேர் வந்திருக்கிறார்கள். இன்று காலையிலே மாநில மையக்குழுவோடு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இன்று நீங்கள் சக்தி கேந்திரம் வரை கட்சியின் பணியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். பூத் வரையும் நம்முடைய பணியை கொண்டு போய் சேர்த்து அக்டோபர் மாதத்திலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையிலே 125,000 பூத் பொறுப்பாளர்களுடைய கூட்டமானது நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரு பாத் மே 2019 கே பேலே ஹம் உச்சித் சமய பர் ஹமாரே கட்பந்தன் கி பி கோஷனா கரேங்கே ஹமாரே சாரே கார்யகர்த்தாவோ கோ மே கஹனா சாஹ்தா ஹூம் जिसके भी साथ गठबंधन करेंगे, इतना सुनिश्चित करेंगे कि आने वाली सरकार
तमिलनाडु के अंदर भ्रष्टाचार न कर पाए और कानून और व्यवस्था की परिस्थिति ठीक कर तमिलनाडु के विकास को आगे ले जाए। इस प्रकार से हमारा गठबंधन आने वाले दिनों में तमिलनाडु के अंदर सरकार बनाएगा। நண்பர்களே, செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு நாம் கூட்டணி பற்றி கூட முடிவெடுப்போம். ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு அமைகின்ற அரசாங்கம் ஊழலை வெளியேற்றுகிறதோ, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிறதோ, அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே கூட்டணியானது அமைக்கப்படும். ஒரு மித்ரோ, பாரதிய ஜனதா பார்ட்டி கே சாத் அபி ஜோ என்டிஏ கா கட்பந்தன் ஹே உஸ்கே சபி சாத்தியோ கோ சன்மான் தேங்கே, नए साथियों को साथ में जोड़ेंगे और एक प्रचंड ताकत ऐसी खड़ी करेंगे जो तमिलनाडु के अंदर भी देश की तरह एक साफ सुथरी सरकार देने का काम करे। நண்பர்களே, நாம் தமிழகத்திலே இந்த மாதிரியான ஒரு வலிமையான கூட்டணியோடு அது தமிழகத்திலே மிக பிரம்மாண்டமான சக்தியாக உருவாகும். ஆனால் அது தூய்மையான நல்லாட்சி தருகின்ற ஒரு கூட்டணியாக அமையும். नरेंद्र मोदी जी के नेतृत्व में देश का हर राज्य विकास कर रहा है, पूरा देश विकास कर रहा है। यूपीए की सरकार थी, दुनिया में देश का सम्मान नीचे तक गया था। आज नरेंद्र मोदी जी की सरकार है, दुनिया में कहीं पर भी चले जाओ और सिर्फ इतना बता दो आप भारत से आए हो, दुनिया आपको सम्मान के साथ देखती है। இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக யூபிஏ அரசாங்கம் இருந்தபொழுது நாட்டினுடைய தன்மானமானது வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நம் நாட்டின் பெருமை உலகெங்கும் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் போய் நீங்கள் பாரத நாட்டிலிருந்து வருகிறோம் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய மரியாதை மக்களுக்கு கிட்டுகின்ற விதத்தில் இந்த ஆட்சியானது இருந்து கொண்டிருக்கிறது। और मित्रों, यही स्थिति को 2019 में आगे बढ़ाना है। देश में फिर एक बार नरेंद्र मोदी जी के नेतृत्व में पूर्ण बहुमत की एनडीए की सरकार बनाने का संकल्प लेकर आज सारे कार्यकर्ता जाएं। इदे निलै 2019க்கு பிறகும் தொடர வேண்டும். நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில மீண்டும் ஆட்சி அமையும் என்கிற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இங்கிருந்து ஒவ்வொரு காரியகர்த்தரும் வீட்டுக்கு போக வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். आप बताइए, अक्टूबर के पहले सितंबर के अंत तक हर बूथ को मजबूत करने की जो कार्य योजना बनी है इसको आप आगे ले जाएंगे? அதாவது அக்டோபர் க்கு முன்பாக செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளாக பூத்துகளை வலிமைப்படுத்துகின்ற திட்டமானது அமைக்கப்பட்டிருக்கிறது, அவை அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்களா சொல்லுங்கள், நிறைவேற்றுவீர்களா? ऐसे नहीं जोर से बोलिए, करेंगे। அதாவது செய்வோம் என்று உரக்க சொல்லுங்கள். மோடி ஜி கே நேத்ருத்வ மே சர்க்கார் பனாயேங்கே, மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி கொண்டு வருவோமா? தமிழ்நாடு கே அந்தர் என்டிஏ கி சர்க்கார் பனானே கே லியே ஹம் பிரயாஸ் கரேங்கே, தமிழகத்திற்கு உள்ளே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவதற்காக நாம் முயற்சி மேற்கொள்வோமா? தோ மேரே சாத் தோனோ ஹாத் உடாகர், என்னோடு ரெண்டு கையும் உயர்த்தி விஜய் கே சங்கல்ப் கி முட்டி பீஞ்ச் கர், வெற்றியினுடைய உறுதிமொழி ஏற்று இரு கைகளையும் மூடி பிரச்சண்ட ஆவாஸ் சே போலியே, உரக்க சொல்லுங்கள், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாத்ரம், வந்தே மாத்ரம்। भारत माता की, भारत माता की, भारत माता की। இன்ன 2 நிமிஷம் நிகழ்ச்சி முடிஞ்சிரோம், நாட்டு வாழ்த்தோட தான் கலையணும். நன்றி உரை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் லோகநாதன் அவர்கள். மழை வரலாமா வேண்டாமா என்று என்னிடம் கேட்டால், இங்கே உள்ள எனது சகோதரர்களும் சகோதரிகளும் ரொம்பவும் குளங்கள் நிரம்பினால் தாமரை மலரும், அதனால் மழை வரட்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில்
ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் என்பதை என் சகோதரர்களும் சகோதரிகளும் இங்கே ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள எந்த அரசியல் கட்சிக்கும் என்னால் சவால் விட முடியும். இப்படி ஐந்து வாக்குச்சாவடிக்கு ஒரு பொறுப்பாளர் என்று அடையாள அட்டையோடு அடையாளமாக எதையும் கொடுக்காமல், எதையும் குடிப்பதற்கும் கொடுக்காமல் இங்கே கூட்டி வரப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நம்முடைய அகில பாரத தலைவர் பாரத் மாதா கி. இங்கே நமது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்களை இந்த கூட்டம் வருக 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 என இருக்கரம் கூப்பியும், இருக்கரத்தில் நாம் குரல் எழுப்பியும் அவரை வருக 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 என இத்தமிழகம் வரவேற்கிறது. நான் மழை வருகிறதா என்று கேட்ட கூட்டம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது, வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இங்கே மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் பேச இருப்பதனால் மிக சுருக்கமாக, மற்ற தலைவர்களுக்கும் நம் தலைவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால், இந்த தலைவன் எந்தெந்த மாநிலத்தில் எல்லாம் கால் பதிக்கிறாரோ அந்த மாநிலத்தில் தாமரை மலர்ந்தே தீரி இருக்கிறது, வெற்றி பெற்றே ஆகி இருக்கிறோம். தலைவரான மூன்று ஆண்டுகளில் நாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாநிலங்கள் 21. ஒரு 4 ஆண்டுகளில் 1460 நாட்கள் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் எவ்வளவு சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்திற்கு அவர் இங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 26,280 மணிக்கணக்குகள் இந்த கட்சிக்காக அவர் தியாகம் செய்திருக்கிறார் என்பதையும், இந்த கட்சிக்கு இந்தியாவிலேயே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், 1515 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று தந்த தலைவன் என்ற இரு கரம் கூப்பினோம் அவரை வணங்கி, 273 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 70 ராஜ்யசபை உறுப்பினர்கள் என்று இந்த தலைவன் நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கின்ற வெற்றி, இந்த வெற்றி தமிழகத்திற்கும் நிச்சயமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லி, இங்கே மழை வருவதை போல இருக்கிறது ஆனாலும் நான் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரின் பொற்பாதங்களை தொட்டு, ஏனென்றால் இங்கே வந்திருக்கும் கூட்டம் தமிழகத்தை காவி கோட்டையாக மாற்ற இருக்கின்ற கூட்டம் என்பதை நமது அகில பாரத தலைவர் அவர்களுக்கு தெரிவித்து, நான் ஏற்கனவே சொன்னதை போல இரத்த துளிகளுக்கே பயப்படாத இந்த கூட்டம் மழை துளிகளுக்காக பயந்துவிட போகிறது. ஆனால் நம் அரும்பெரும் தலைவர் மழையில் நனைந்து விடக் கூடாது என்பதற்காக இங்கே நான் மிக சுருக்கமாக என் சகோதரர்கள் கன்னியாகுமரியில் இருந்து, தூத்துக்குடியில் இருந்து, நெல்லையில் இருந்து, விருதுநகரில் இருந்து, மதுரை, நான் ஒவ்வொரு மாவட்டமாக சொல்லும் பொழுது கரவொலி எழுப்ப வேண்டும், கைகளை உயர்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஒட்டுமொத்த தமிழகத்தை சார்ந்த சகோதரர்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள். நாம் தமிழகத்தில் பாஜக வளர்கிறதா, வளர்கிறதா என்று கேட்கிறார்கள். கேட்ட கூட்டத்திற்கு ஒரு பதில், பாஜக எங்கே இருக்கிறது என்று கேட்டீர்கள். பாஜக இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. ரத்தமும் சதையும் நரம்புகளானதல்ல இந்த உடல்கள், கொள்கையினால் ஆனது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் எப்படி
சுற்றி 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 வந்து இந்த இந்தியாவை காவி கோட்டையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போல நாம் எல்லாம் சுற்றி 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 வந்து இந்த தமிழகத்தை காவி கோட்டையாக மாற்றியே தீருவோம், மாற்றியே தீருவோம். இந்த தலைவனுக்கு இன்று நாம் ஒரு சபதம் ஏற்போம். உங்கள் கரங்களில் பல தாய்மாரும் தாமரைகளை மலர வைத்து, தாய்மார்களுக்கு பிடித்தமான தாமரையை மலர வைத்து உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்படைப்போம். அதுவரை பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு தூக்கம் கிடையாது என்று சொல்லி சபதம் ஏற்கிறோம். எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள் இவர்களை சுற்றி. பாஜக எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இல்லை, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று சொல்லி தமிழகத்தையும் காவி கோட்டையாக மாற்றுவோம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் பொற்பாதங்களை வேண்டி எவ்வளவோ தூரத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள், கவனமாக திரும்புங்கள். நாம் நம் கடமை நமக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற வகையிலே தமிழகத்தின் சார்பிலே ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற தில்லை நடராஜருடைய சிலை அவருக்கு நினைவு பரிசாக மாநில தலைவர்கள் வழங்க இருக்கின்றார். அடுத்ததாக அடுத்ததாக அந்தமான் மாநிலத்தின் தலைவர் என்றார். நிறைவாக இந்த இடத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இன்முகத்தோடு கொடுத்தது மட்டும் ராஜாதாஸ் அவர்கள் சார்பாக திருவள்ளுவர் சிலையை நம்முடைய அகில இந்திய தலைவருக்கு நினைவு பரிசாக வழங்குகிறார்கள். காஞ்சி வடக்கு மாவட்டம் அதிர்ஷ்டம் என்கின்ற காஞ்சி வடக்கு மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடக்கின்றது. ஆகவே அவருக்கு மலர் மாலை அணிவித்து காஞ்சி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அகில இந்திய தலைவருக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. வந்துருங்க, வந்துருங்க, அவ்வளவு. மதுரையிலிருந்து நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு அமித்ஷா அவர்களுடைய உருவத்தை தேக்கு மரத்திலே கடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை அவர்கள் நம்முடைய தலைவருக்கு அடுத்ததாக நாம் அத்தனை பேரும் எதற்காக வந்தோமோ, நேற்று இரவு முதலே பயணம் செய்து இந்த சென்னை மாநகரத்துக்கு வரி தந்தது மட்டுமல்ல, அகில இந்திய தலைவருக்காக காத்திருக்கின்றோம். அந்த அகில இந்திய தலைவர் நாம் அத்தராஜா அவர்களை மொழிபெயர்ப்பார்கள். ஐ ரெக்வெஸ்ட் ஆனரபிள் பிரசிடன்ட். மரியம்மா
மரியாதைக்குரிய மாநில தலைவர் சுவாமிநாதன் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வர வேண்டும். ரெண்டு நிமிஷத்துல கூட்டம் ஆரம்பிக்கப்படும். கொஞ்சம் அமைதிக்காருங்க. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே. வந்தே மாதரத்தோடு நம்முடைய நிகழ்ச்சி துவங்குகிறது. சஸ்ய சியாமலாம் மாதரம் பிரசோஸ்னா புலகிதயாமினி உள்ள குசுமித த்ருமதல சோபினி. இந்த ஒன்றுதான் கருப்பு முருகானந்தன் சொன்னார்கள். இதே போல ஒரு லட்சம் பேரையும் நாங்கள் கூட்டி காட்டுவோம். தொண்டர்களை மாத்திரமே, நிர்வாகிகளை மாத்திரமே. நீங்கள் உடனடியாக என்ன நினைத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். பிரதமர் நரேந்திர மோடி வருவார் என்று சொல்லுங்கள், நாங்கள் 2 லட்சம் பேரை கொண்டு வருகிறோம் என்று சொல்லியிருப்பீர்கள். பார்ப்போம், அதுவும் நடந்தாலும் வியப்பதற்கில்லை. அது நம்முடைய டாக்டர் தமிழிசை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டாம். இங்கு நாம் இங்கே கூடியிருக்கின்ற இந்த கூட்டத்தும் எதை உணர்த்துகிறது என்றால், பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு ரீதியாக நாங்கள் பலம் வாய்ந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். வெளியே பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஒரு ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போய் டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்த்த பொழுது அந்த வியாதி அதற்கு முன்பாக வந்ததில்லை. ஆனால் அப்பல்லோ மருத்துவர்களுக்கு அந்த வியாதி பெரியும் குணம் தெரியும். என்னோடு டாக்டர் கிருபாநிதி அவர்களும் இருந்தார்கள். திடீரென்று கண்கள் இருந்து காதுகள் இருந்தெல்லாம் ரத்தம் கசி ஆரம்பித்தது. அங்கிருக்கிற டாக்டர்கள் புதிது என்பதால் மோசமாகிவிட்டது, அநேகமாக கஷ்டம். ஆனால் கிருபாநிதி சொன்னார், கொடுத்த மருந்து வேலை செய்கிறது என்பதற்கு இவைகள்லாம் அறிகுறி, இதை நான் அந்த மருத்துவர்கிட்ட சொல்ல வேண்டும் என்று போனார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஊடகங்களில் எங்கு திருப்பினாலும் கூட நரேந்திர மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம், மக்கள் திட்டங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், ஏதோ மதுரைக்கு பக்கத்தில் எய்ம்ஸ் வருகிறது என்று நிம்மதியாக இருக்கிறேன் என்று எனக்கு தொலைபேசியிலே சொன்னார்கள். அவசரப்படாதீர்கள், வைகோ மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் என்று சொன்னேன். அதுபோல் எங்கு பார்த்தாலும் எதிர்மறையான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், இதையெல்லாம் பார்க்கும்பொழுது சில பேருக்கு மனதில் என்ன இப்படி நடக்கிறது என்று ஒரு கவலை வரலாம். கவலைப்படாதீர்கள், நரேந்திர மோடி தந்த மருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதன் வெளிப்பாடு இது. இன்னும் மரம், இன்னும் மரம், இன்னும் மரம். அவதிப்பட்டவர்கள் இன்னும் அலறுவார்கள், அலற வேண்டாம். நாங்கள் நல்ல பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறோம். அல்லவர்கள் நிச்சயமாக அலறத்தான் செய்வார்கள், அதன் பிறகு அடங்குவார்கள். இதை மனதில் வைத்து துணிச்சலோடு நாம் பணிபுரிவோம் என்று மாத்திரம் சொல்லி இவ்வளவு சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மேடையிலே இருக்கின்ற மாநில தலைவர் சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, பாராளுமன்ற ஆட்சி, அந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் அனைவர் மத்தியிலும் இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு லட்சணம் எது என்று சொன்னால், பல நெடுங்காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தீர்த்த அரசாங்கமாக இருந்தால் அந்த அரசு நல்ல அரசு. 40 ஆண்டுகளுக்கு மேலாக வெயிலிலே மழையிலே குளிரிலே இந்த நாட்டின் எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருந்த நம்முடைய வீரர்கள், முன்னாள் ராணுவ அதிகாரிகள் எங்களுக்கு 1 ரேங்க் 1 பென்ஷன் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். 40 ஆண்டுகளாக யாராலும் தீர்த்து வைக்க முடியவில்லை. மோடி சர்க்கார் அதை தீர்த்து வைத்தது. ஆகவே 40 ஆண்டுகளுக்கு மேலாக எவராலும் தீர்க்க முடியாத தொட முடியாத பிரச்சனையை தீர்த்து வைத்த ஆட்சி மோடி அவர்களுடைய ஆட்சி. அதே மாதிரியாக நண்பர்களே, கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக, ஏன் சரியாக சொல்ல வேண்டுமானால் 100 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை காவிரி பிரச்சனை. 1918 முதல் முதலாக உச்ச நீதிமன்றத்திலே காவிரி பிரச்சனை எழுப்பப்படுகிறது. அதன் காரணமாகவே 1924 அன்றைய மைசூர் ஸ்டேட்டுக்கும் சென்னை ராஜதானிக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தினுடைய பிரதான ஷரத்து, அந்த பகுதியிலே அரசாங்கம் அணை கட்ட வேண்டுமானால் இந்த பகுதியில் இருக்கின்ற தமிழக அரசனுடைய ஒப்புதல் வேண்டும், இந்த பகுதியிலே அணை கட்ட வேண்டுமானால் அந்த பகுதியில் இருக்கின்ற அரசாங்கத்தின் ஒப்புதல் வேண்டும். இவங்க தான் 50 வருஷமா கட்டவே இல்லையே, ஆகவே அந்த பிரச்சனை வல்ல. ஆனால் அந்த பக்கத்திலே தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஹேமாவதி, ஹேரங்கி, கவினி ஆகிய அணைகள் கட்டப்பட்டது. யார் ஆட்சியிலே? 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது காவிரியின் இரு மருங்கம் கரை புரண்டு ஓடியது வெள்ளம். ஆனால் இந்த 50 ஆண்டுகளிலே கர்நாடக மாநிலத்தில் ஹேமாவதி, ஹேரங்கி, கவினி அணைகள் கட்டப்பட்ட காரணத்தினாலே காவிரி வறண்டு போனது. இல்லை என்றால் அங்கே தலைக்காவிரியிலே மழை விழுந்தா ஸ்ரீரங்கத்திலே தவழ் வாழ். அப்படி இருந்த சூழ்நிலை மாறி 50 ஆண்டுகளாக 6/3/1970 சட்டமன்றத்திலே அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொல்லுகிறார், கர்நாடகம் ஹேமாவதி அணை கட்டியதிலே எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. இட் வாஸ் ராட்டிஃபைடு பை தி தமிழ்நாடு அசம்பிளி. 1974 அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த பொழுது அதை புதுப்பிக்கவில்லை. தமிழ்நாட்டு தன்னுடைய உரிமைகளை பெறுவதற்காக உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வாபஸ் பெற்றது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முடிந்து வெளியே வந்த 60 நாட்களிலே, ஏன்னா அதுவரை சப்ஜுடிஷ், ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்திலிருந்து இறுதி தீர்ப்பு வந்து 60 நாட்களுக்குள்ளாக மத்திய அரசாங்கம் காவிரி பிரச்சனைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்து, காவிரி ஒழுங்காற்று முறை அமைப்பையும் அமைத்து தீர்வு கண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளாக தீராத பிரச்சனை தீர்த்த அரசாங்கம் மோடி சர்க்கார். ஆகவே ஆள்வதற்கு தகுதியான மீண்டும் வர வேண்டியது ஒரு ஆட்சின்னு சொன்னா அது பிஜேபி ஆட்சி. அதோட மட்டுமல்ல நண்பர்களே, மூக்க பொத்தினா வாய துறப்பான். கர்நாடகா தன்னுடைய உறுப்பினர்களை, பிரதிநிதிகளை நியமிக்காமல் இருந்த பொழுது மத்திய அரசாங்கம் தானாக நியமித்தது. அதன் காரணமாக அதற்கு பிறகு குமாரசாமி அரசாங்கம் அதனுடைய பிரதிநிதிகளை நியமித்தார்கள். எனவே தமிழகத்திலே நியாயமான உரிமைகளை பெற்றுத்தருகின்ற ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மோடி சர்க்கார் இருக்கிறது. எனவே இங்கு இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருடைய கடமை மீண்டும் இந்த ஆட்சி வர வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அதில் தமிழகத்தின் பங்கு பெரிய அளவிலே இருக்க வேண்டும். அதை பங்காற்றுவதற்காக தான் 1.5 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் இன்று இங்கே வந்திருக்கிறார்கள் நமக்கு வழிகாட்டுவதற்காக. நிச்சயமாக எப்படி 1.2% இருந்த திரிபுராவிலே ஆட்சிக்கு வந்தோமோ, 1.3% இருந்த மேகாலயாவிலே ஆட்சிக்கு வந்தோமோ, அதுபோல தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மலர்வதற்கு
தக்க தருணத்திலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வணக்கங்களை கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மரியாதைக்குரிய நமது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக உங்களிடம் சொல்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு தேவை என்பதும் இங்கே வருபவர்கள் அமைப்பை பற்றி தெரிந்து கொண்டால் அரசியல் கோட்டை நமது கோட்டையாக மாறும் என்பதனாலும், நீங்கள் அதை தெரிந்து கொண்டு வாக்குச்சாவடி அளவிற்கு நீங்கள் அதை வலியுறுத்தும் பொழுது, நடைமுறைப்படுத்தும் பொழுது அது மிகச் சிறப்பானதொரு கூட்டமாக, தாக்கமாக தமிழக அரசியலில் இருக்கும் என்பதற்காக மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, இந்திய திருநாட்டில் மிகச் சிறந்ததொரு கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம். வாக்குச்சாவடி அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் என்ன பணியாற்ற வேண்டும் என்பதை இப்பொழுது இங்கே காணொளி மூலமாக நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். நானும் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் கேசவ வினாஞ்சி அவர்களும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது நீங்கள் அனைவருமே அங்கே வந்து அந்த அமைப்பு ரீதியான குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் எப்படி கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு நல்மதிப்பு இருக்கிறதோ, ஒரு பலன் இருக்கிறதோ, அதே போல நீங்கள் கூட்டமாக கூட்டியிருக்கும் பொழுது இந்த பணியை நாம் எப்படி செய்ய போகிறோம் என்பதைத்தான் நான் இங்கே உங்களிடம் தெளிவாக சொல்ல இருக்கிறேன். இப்பொழுது தமிழகத்திற்கும் நம்மோடு இணைந்து எப்படி தமிழகத்தில் நாம் ஆட்சி அமைப்போம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அதே போல பாண்டிச்சேரி சகோதரர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து அவர்களுக்கும் சேர்ந்து இந்த வாக்குச்சாவடி அளவிற்கு நாம் எப்படி பணியாற்றப் போகிறோம் என்பதை நான் இங்கே உங்களுக்கு சுருக்கமாக விளக்க இருக்கிறேன். ஐந்து வாக்குச்சாவடிக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற வகையில் நாம் இன்று கட்சி நியமித்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த ஐந்து பூத் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் முதற்கண் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பின்பு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நமக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், மிஸ்டு கால் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை சரியாக கணித்து அதை கணினியில் பதிவு செய்ய வேண்டும். 2009, 2014, 2011, 2016 சட்டமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற பூத் வாரியான வாக்கு எண்ணிக்கை விவரங்களை மாவட்ட நிர்வாகிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். புரிந்துதா சகோதரர்களே? நாம் 2009, 14, 11, 16 இந்த சட்டமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி வாக்குச்சாவடி அளவிற்கு எவ்வளவு வாக்குகள் பெற்றது என்பதை நாம் மாவட்ட நிர்வாகிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பின்பு மண்டல் வாரியாக அந்த வாக்குச்சாவடிக்கு நாம் பெற்ற வாக்குகளை ABCD என்று பிரித்து கொள்ள வேண்டும். ஒரு பூத்தில் 100 வாக்குகளும் அதற்கு மேலும் பெற்றிருந்தால் ஏ, எவ்வளவு சொல்லுங்க, எத்தனை வாக்குகள், 100 வாக்குகள் பெற்றிருந்தால் அதற்கு மேலே பெற்றிருந்தால் ஏ பூத், 50 வாக்குகளும் அதற்கு மேலும் பெற்றிருந்தால் பி பூத், எத்தனை பி பூத்னா என்ன, சத்தம் போட்டு சொல்லுங்க, 50 வாக்குகள். அதே போல சி பூத் என்பது 25 வாக்குகளும் அதற்கு மேலும், எத்தனை வாக்குகள், 25 வாக்குகள். 10 வாக்குகளுக்கும் கீழே உள்ளது டி பூத் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். ஆக நீங்கள் உங்களுக்கு பொறுப்பாளராக இந்த பூத்ல ABCD என்று வகையறுத்துக் கொள்வீர்களா? எல்லாம் கை தூக்கி பார்க்கலாம். மிக நன்றி.
கையை தூக்கப்படாமல் இருப்பதற்கோ தாமரை மலர்வதற்கோ இப்ப உங்க கை தூக்கப்பட வேண்டும் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அதைத்தான் சொன்னேன், இப்பொழுது கை தூக்குவது வருங்காலத்தில் கை தூக்கப்படாமலும் தாமரை மலர்வதற்காகவும் இப்பொழுது இந்த கை தூக்கப்படுகிறது. அதே போல டி பூத்ன டி பிரிவு, அதாவது எப்பவுமே நாம் என்ன செய்வோம், சரியா படிக்காத குழந்தைய ஸ்பெஷல் கிளாஸுக்கு கூட்டு போவோம் இல்லையா, அதனால மிக குறைந்த வாக்குகள் வாங்கின பூத்தை வந்து நாம முக்கியமான நிர்வாகிகள் பொறுப்பா எடுத்துக்கணும். இப்ப என்னன்னா டி பூத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறாங்கனாலே அவங்க முக்கியமான நிர்வாகிகள், அதனால இருக்கிறதுல குறைவான வாக்குகள் வாங்கிய பூத்தை முக்கியமான நிர்வாகிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பி தரத்துல உள்ள வாக்குச்சாவடியை ஏ தரத்திற்கும், சி தரத்துல இருக்கிற வாக்குச்சாவடியை பி தரத்திற்கும், டி தரத்துல இருக்கிற வாக்குச்சாவடியை சி தரத்திற்கும் உயர்த்துவது நமது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பூத் வாரியாக நிர்வாக குழு அமைக்கப்பட வேண்டும். நிர்வாக குழுக்கள் அமைக்கப்படும் போது பூத் உறுப்பினர்கள் சேர்க்கையின் போதும் அத்தனை அந்த பகுதியில் எந்த இனத்தை எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல சக்தி கேந்திரத்திற்குள்ள வாக்காளர்களுக்கான சந்திப்பு கூட்டத்தை அடிக்கடி நடத்தணும். இங்கே உள்ள சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் உங்களுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிக்குள்ளவர்களை நீங்கள் அடிக்கடி கூட்டம் கூட்டி நடத்த வேண்டும். ஒவ்வொரு பூத்திலும் தலைமை வழிகாட்டிக்குள்ள 6 விழாக்களை நடத்த வேண்டும். இதுல 6 விழாக்கள் என்னன்னு தெரியும் சொல்றவங்களாம் கை தூக்கங்க பார்க்கலாம். பரவாயில்ல, எல்லாரும் உண்மையை பேசிருக்கீங்க, கையை கீழே போடுங்க, நான் சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் குறிச்சுக்கோங்க, இல்லைன்னா மனதிலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். பிப்ரவரி 11 நமது மரியாதைக்குரிய தீனதயாள் உபாத்தியாய அவர்களின் பலிதான தினம், நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும். ஏப்ரல் 6 நாம் பெருமை மிகு இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது பாருங்கள், அந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபக தினம் ஏப்ரல் 6. ஜூன் 23 ஷியாம் பிரகாஷ், ஜூன் 23 ஷியாம் மரியாதைக்குரிய ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி அவர்களின் நினைவு நாள், ஜூலை 6 மரியாதைக்குரிய ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி அவர்களின் பிறந்த நாள், செப்டம்பர் 25 மரியாதைக்குரிய தீனதயாள் உபாத்தியாய அவர்களின் பிறந்த நாள், டிசம்பர் 25 நல்லாட்சி தினம், இன்னொரு நாள் என்னது, மரியாதைக்குரிய நமது வாஜ்பாய் அவர்களின் பிறந்த தினம், அது நமது நல்லாட்சி தினம். நல்லாட்சி கொடுத்து கொண்டிருந்த தலைவரின் பிறந்த நாளை நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற நம் மோடி அவர்களின் தலைமையில் நல்லாட்சி தினமாக நாம் அதை கொண்டாட இருக்கிறோம். அதே போல பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒவ்வொரு சக்தி கேந்திர சகோதரர்களும் அவர்களுக்கு கீழே உள்ள வாக்குச்சாவடி நிர்வாகிகளின் டெலிபோன் நம்பர் வரைக்கும் நீங்க டேட்டா எடுத்துக்கணும். அதே போல நம் சகோதர இயக்கங்களை சார்ந்தவர்கள் நம் பகுதியில் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதையும் நீங்கள் குறித்து வைத்து அவர்களையும் தொடர்பு கொள்ள வேண்டும். மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லா இடங்களிலும் இருப்பார்கள், அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை நீங்கள் சென்று பார்த்து அவர்களோடு பழகி அவர்களை நமது ஆதரவாளர்களாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நமது ஸ்மார்ட் போன் வைத்திருப்பவர்கள் ஒரு 10 நபர்களையாவது கண்டுபிடிக்க வேண்டும். முடியுமா முடியாதா? இப்போ ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க யாரும் இருக்காங்களா? ஸ்மார்ட்டாக இருக்காங்க, இல்லைன்னா ஸ்மார்ட் போன் வைத்திருக்காங்க இல்லையா? அதனால நீங்கள் ஸ்மார்ட் போன் வைத்திருக்க ஒரு 10 நபர்கள் ஏனென்றால் நம்ம வாட்ஸ்அப்பை பகிர்ந்து கொள்ளலாம், நமது தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம், அதை குறுஞ்செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். அதனால அவர்கள் ஒரு 10 பேரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் 5 நிர்வாகிகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ அகில பாரத தலைவர் வர்றார், திடீர்னு ஒரு 25,000 வாகனங்களை கூட்ட முடியும் என்றால் கூட வாக்குச்சாவடி அளவிற்கு நீங்கள் 5 இருசக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களை கூட்டினால் அது கூட்ட முடியும். அதனால் நீங்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு இடத்தில் நாம் அரும் பெரும் சின்னமான தாமரை சின்னத்தை நீங்கள் வரைய வேண்டும்.
அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு பூத்திலும் நாம் அரசின் நல்ல திட்டங்களில் பயன் பெற்றவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு என்று தனி கூட்டம் நடத்த வேண்டும். முடியுமா முடியாதா? முடியும். ஏனென்றால் தமிழகத்தில் தான் அதிகமான பயனாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம் பகுதியில் உள்ள நன்கு அறிமுகமான கீ ஓட்டர்ஸை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். தங்கள் பகுதியில் உள்ள அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், ஆன்மீக தலைவர்கள், ஆசிரம நிர்வாகிகள், மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், ஆடிட்டர்கள், சமுதாய தலைவர்கள், இவர்களை எல்லாம் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களை சந்தித்து ஒருங்கிணைக்கும் வகையில் ஒரு பக்கத்திற்கு ஒரு பொறுப்பாளர் என்று நாம் போட வேண்டும். மேற்கொண்ட 19 பணிகளையும் நாம் சிறப்பாக செய்தால் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். இந்த 19 நமது இந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்வோம். நீங்களெல்லாம் சிறப்பாக செய்தால் இங்கே எப்படி தங்க கடற்கரையில் நாமெல்லாம் கூடியிருக்கிறோமோ அதே போல ஜார்ஜ் கோட்டையிலும் நாம் கூடும் காலம் வெகு விரைவில் இருக்கிறது என்று சொல்லி மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் வந்தவுடன் உங்களிடம் உரையாற்றுகிறேன் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நகரமாட்டம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கின்றோம். அடுத்ததாக தமிழக மக்கள் மன்னிக்கணும், அடுத்ததாக நம்முடைய அகில பாரத பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரி சக்தி கேந்திர இன்சார்ஜஸ் ஆல்சோ ஹவ் கம் மோர் தேன் 400 அவர் ஸ்டேட் பிரசிடென்ட் பாண்டிச்சேரி பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் ஸ்ரீ சாமிநாதன் ஜி. ஹவு மெனி பீப்புள் ஹவ் கம் சார்? ப்ளீஸ் ரேஸ் த ஹேண்ட்ஸ் தி 400 ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஓகே, ஆல் மிக்ஸ்டு. This is not the meeting of general people. This is not the public meeting. This is not a meeting of BJP supporters. This is not the meeting of well-wishers. This is the meeting of BJP Shakti Kendram in charges. Poruppalargal. In charges of 5 booths. If anybody has doubt, they can come and check. All people have come with ID cards, with names, with phone numbers, and all are identified, certified in charges of 5 booths of the entire Tamil Nadu Puruppalagar. Is it okay? Raise the hands. All are Shakti Kendram in charges. Shri AMITSHA ji, All India President of BJP, he has come to Chennai today to consult, discuss about BJP party in Tamil Nadu, in Andaman Nicobar and in Puducherry. From morning he has met all top leaders of BJP, Election Management Committee of BJP for 2019 elections. He will meet again all top leaders of BJP from Puducherry, and will also meet top leaders of Andaman Nicobar. Morning to till late night he will be with BJP leaders. Now this is the very 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 important meeting today. Directly All India President talking to
in charges of booths, five booths. And the topic agenda, our Sahodari Dr. Tamilisai, she had spoken politics and all these things. Amitshah ji will speak direction of BJP in Tamil Nadu, future politics of BJP in Tamil Nadu, preparation of BJP in Tamil Nadu, Modi ji's kalpana, planning about the development of Tamil Nadu. Amitshah ji is going to speak to all in charges. Then what is the direction? After this meeting, booth committees, booth work, party work, how to do, how to strengthen BJP is one. Two, how to contact, consult the general people and mobilize the general people for the development of Tamil Nadu, Puducherry, Andaman is two. Only these two things. Amitshah ji is here in this premises. Within few minutes, he is going to come onto this dais. Only mission 2019, mission BJP Tamil Nadu. This is going to be the topic. We all must be ready. Anywhere, sit properly. Amitshah ji's message is Modi ji's message. Amitshah ji's message is future action for BJP, for all of us. So all of you are ready? 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 Mission BJP Tamil Nadu. Bolo Bharat Mata Ki. Bharat Mata Ki. It is not reaching Amitshah ji. Forget about Modi ji. Bolo Bharat Mata Ki. One day. One day. One day. Bharat Mata Ki. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சக்தி கேந்திர பொறுப்பாளர் கூட்டத்திற்கு புதுச்சேரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதில் வந்து நம்ம புதுச்சேரியை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட சக்தி கேந்திர பொறுப்பாளர்களே, பெருந்தன்மையோடு தமிழகம் வந்து எங்களுக்கு வந்து தாய் வீடு மாதிரி அரவணைச்சு இந்த கூட்டத்தில் எங்களுக்கு அனுமதி வழங்கியது. தமிழகத்தினுடைய அனைத்து தலைவருக்குமே முதல்ல நான் வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த கூட்டம் தமிழகத்தில் பொறுத்தவரையிலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரீதியான சக்தி கேந்திரம் போடக்கூடிய ஒரு எந்த தைரியமும் பணமே இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும்னா அது பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்கும் அந்த அருகதை கிடையாது. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. இதில் மற்ற மாநில இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்குமே அடிக்கடிக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்தை சொல்லுவோம், தமிழகத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து இருக்கிற தொண்டர்கள், இருக்கிற நிர்வாகிகள் சுதந்திர போராட்ட தியாகியை விட அதிகமான அர்ப்பணிப்பு கொண்ட தொண்டர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தொண்டர்கள். காரணம் என்னன்னா எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு ஒரு கட்சி தான் மோதும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அங்கே காங்கிரஸுக்கு மற்ற இன்னொரு கட்சி மோதும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அதிகமான அரசியல் கட்சி கொண்ட ஒரு மாநிலம் எதுனா அது இப்போ தமிழகம்தான். கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட கட்சி இருக்குது, மிகப்பெரிய கட்சியெலாம் இருக்குது திராவிட இயக்கங்கள். ஆனால் எல்லா இயக்கத்துக்கும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சமம்னா, ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் 100 திமுக தொண்டர்களுக்கு சமமான ஒரு விஷயம் மட்டும் இல்லை. இங்கே நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, எல்லா விதமான கஷ்டங்களும் தாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலம் கொண்ட ஒரு இயக்கம் எதுனா அது பாரதிய ஜனதா கட்சி தமிழகம். இன்றைக்கி ரெண்டு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். உலக வரலாற்றில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டுக்கிறாங்க, இந்தியாவில் பலமான தலைவர்கள் 50 ஆண்டில்
இரண்டு பேர் தான் இந்தியாவில் தைரியமான தலைவர்கள், இரண்டு பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் அதில் ஒன்று, ஒரு தலைவர் தமிழகத்திலேருந்து உருவானவரை காமராஜர் யார் சொன்னாலும் கேட்பாங்க, பலம் பொருந்திய தலைவர். அதற்கு பிறகு வலுவான அமைப்பு கொண்ட இந்தியாவில் ஒரு வலுவான தலைவர் ஒருத்தர் யார் அப்படின்னா, நாம சொல்லல, இந்து பேப்பர் சொல்லுது, அமித்ஷா உலகத்திலே மிகப்பெரிய வலுவான தேசிய கட்சியினுடைய தலைவரா இன்னைக்கு அமித்ஷா இருக்கிறார், தேசிய தலைவர். அப்பேற்பட்ட தலைவர் நமக்கு வந்து வழிகாட்டுறார் அப்படின்னும் போது, இன்னைக்கு அயோத்தியில வந்து ராமர் அயோத்தியில பிறந்தாலும் கூட இந்த தமிழ் மண்ணில் கடைசியாக ராமாயணம் முடிஞ்சு ராமனுடைய ஆட்சி வந்து தமிழ் மண்ணில் வந்து முடிவு பெற்றது. அதற்கு பிறகுதான் அவருடைய ராமராஜ்யமே வந்து நடந்தது. இறுதி போர் தமிழ் மண்ணில் நடந்தது. ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு ராமராஜ்யம் நடந்ததுன்னும் போது, இன்னையை பொறுத்தவரையும் இந்தியாவில் 21 மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்தாலும் நிறைவு, அதாவது இந்திய முழுவதும் காவிக்குடி பறக்கக்கூடிய நிறைவாக தமிழகம் இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் உணர்த்துவோம். விரைவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மலரும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் நான் வந்தபோது பார்த்த காட்சி, அங்கே கடல் பெரிதா, இங்கிருக்கின்ற தலை பெரிதா என்பதுதான். முதல்ல இந்த இடத்தையெல்லாம் வந்து பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு கற்பனை இருந்ததோ அதை விட பல மடங்கு அதிகமாக இங்கு இருப்பவர்களை விட அதிகமாக வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மட்டுமே இத்தனை எண்ணிக்கையில் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இன்று தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு பலம் பொருந்தியதாக, ஆளும் திறன் நிறைந்ததாக மாறி வந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்று தமிழகம் புரிந்து கொள்ளும் என்று நான் நம்புகின்றேன். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே மிகப்பெரிய வளர்ச்சிகள் வந்து கொண்டிருந்தன. துரதிருஷ்டவசமாக 50 ஆண்டுகளாக எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்று நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தமிழகத்திற்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அளப்பரிய திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். சாலை போக்குவரத்து துறையிலே ஏறக்குறைய 1.5 லட்சம் கோடி ரூபாய்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் தமிழகத்திற்கு தந்திருக்கிறது என்று சொன்னால், இதற்கு முன்பாக 50 ஆண்டுகளிலே எந்த ஆட்சி காலத்திலும் வந்திராத ஒரு சாதனை. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 12 துறைமுகங்களிலே 3 துறைமுகங்களை நம்முடைய தமிழகம் கொண்டிருக்கின்றது. 4வது பெரிய துறைமுகத்தை தந்தவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சொல்லிக்கொண்டே போக முடியும். இன்று தமிழக மக்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய திட்டங்கள், நம் வாழ்வதற்கு வீடு, அனைவருக்கும் வீடு திட்டம், நம் வீட்டில் இருக்கக்கூடிய எரிபொருள்கள், இலவச எரிவாயு, கழிவறைகள் கட்டுவது, திறன் வளர்ப்பு திட்டங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். இத்தனை திட்டங்களிலும் தமிழகம் முதன்நிலையிலே வந்து கொண்டிருக்கிறது என்பதிலே நாம் பெருமைப்பட வேண்டும். காரணம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மீனவர்களுடைய பிரச்சனை, இலங்கை அரசாங்கம் 400க்கு மேற்பட்டவர்களை கொண்டு குவித்தது காங்கிரசுடைய ஆட்சி காலத்திலே, அப்படிப்பட்ட நிலையை மாற்றி இன்று இந்த மீனவர்களுக்கு, நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படக்கூடிய வகையிலே 1500 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை தந்திருக்கக்கூடியவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நிரந்தரமான கடல்பிடிப்பு மீன்பிடிப்பிற்காக, ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக கொச்சியிலே நம்முடைய தமிழ் மீனவர்களுக்காக பல படகுகள், கப்பல்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் வரும்போது 700க்கும் மேற்பட்ட படகுகள் நம்முடைய மீனவர்கள் கையிலே வந்து சேர இருக்கின்றது. சொல்லிக்கொண்டே போக முடியும் சகோதரர்களே. நம்முடைய தமிழகத்திலே தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழர்களை ஏமாற்றினார்கள், தமிழை அழித்தார்கள், தமிழே தெரியாத ஒரு தலைமுறையை உருவாக்கினார்கள். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி சொல்கின்றார், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களும் அழைத்து வைத்து சொல்கின்றார், தயவு செய்து உங்கள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு
நூறு தமிழ் சொற்களை சொல்லிக் கொடுங்கள், வளமை நிறைந்த செழுமை நிறைந்த தமிழை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இந்த தமிழ் சமுதாயம் நன்றியோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரிய பெயர்களே, 13,000 குழந்தைகள் டெல்லி மாநகரத்திலே 13,000 குழந்தைகள், அதில் 100 குழந்தைகள் கூட தமிழ் குழந்தைகள் இருந்திருக்க முடியாது. அந்த குழந்தைகள் மத்தியிலே நம்முடைய பிரதமர் பேசும்போது 100 தமிழ் வார்த்தைகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், தமிழ் பழமையான முதுமையான இனிமையான மொழி என்று சொன்னவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எல்லாவற்றிற்கும் உச்சமாக சமஸ்கிருதத்தை விட பழமையான மொழி தமிழ் மொழி என்று சொல்லி அங்கீகரப்படுத்தியவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலே சென்று இலங்கை தமிழர்களுக்கு முழு உரிமையும் கௌரவமும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 1.5 லட்சம் தமிழர்கள் இலங்கை யுத்தம் நடந்த போது கொல்லப்பட்ட போது அங்கே ஆறுதல் சொல்வதற்கு யாருமே சென்று சேர்க்கவில்லை, நம்முடைய அரசாங்கத்திலிருந்து யாரும் செல்லவில்லை. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பாக இலங்கைக்கு சென்றார், யாழ்ப்பாணம் சென்றார். நம்முடைய அரசின் மூலமாக கட்டி முடிக்கப்பட்ட 1,000,000 வீடுகளை தமிழர்களுக்கு வழங்கினார். மட்டுமல்ல, தமிழர்கள் மத்தியிலே அவருடைய வீட்டிலே பொங்கலை வைத்து உங்கள் வாழ்வு சிறப்பதற்காக உங்களோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற உறுதிப்பாட்டை கொடுத்தவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இன்று தமிழகத்தில் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரதமர், அந்த பிரதமரை கொண்டாட வேண்டிய பொறுப்பு இந்த தமிழ் மண்ணுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்மை எதிர்த்து அரசாங்கத்துடைய திட்டங்களை எதிர்த்து பிரதமருக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே காரணம், இந்த கூட்டம்தான். இந்த கூட்டம்தான் பாரதிய கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றது, பிரதமர் நரேந்திர மோடியின் புகழ் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இது உயர்ந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் தங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி ஆண்டு அழித்தவர்களும் மற்றவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இங்கே தமிழகத்திலே நல்ல தூய்மையான நேர்மையான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அரசாங்கத்தை கொடுப்பது நம்முடைய கடன் என்கின்ற முறையிலே வடகிழக்கு எல்லைப்புற மாகாணங்களிலே 1% இடமாக்கிய வாக்குகளை வாங்கிய இடத்திலும் கூட ஆட்சியை அமைக்க முடியும் என்று சொன்னால் 5% மேற்பட்ட வாக்குகளை பெற்ற இந்த தமிழகத்திலே ஏன் ஆட்சி அமைக்க முடியாது, உங்களால் முடியும் என்று சொல்வதற்கு நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும், அதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.